கடும் ஆயுதத்தை விட கண்ணீருக்கு சக்தி அதிகம். நமக்கு முன்னே ஒருவர் கண் கலங்கினால் நம் உள்ளம் கலங்குகிறது. முன்பின் தெரியாத ஒரு நபர் அழுதாலும் நம் மனம் அதை ரசிக்க மறுக்கிறது அல்லவா? நமக்கு தெரிந்தவர் அழுதால் நம் உள்ளம் தானாக வாட்டமடைகிறது. அதே சமயத்தில் நம் உறவுகளில் யாராவது கண் கலங்கினால், அதாவது அவர்கள் உடன் பிறந்தவர்களாகவோ அல்லது பெற்ற தாயாகவோ தந்தையாகவோ இருக்கலாம், அல்லது கரம் பிடித்த மனைவியாக இருக்கலாம், அவர்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து விட்டால் பட்டன நம்முடைய மனம் இழகுகிறது. சம்பந்தப்பட்டவர்களை சரி செய்ய பரிவு ஏற்படுகிறது இல்லையா? ஒலிம்பியஸ் என்ற தாய்தான் மகா அலெக்சாண்டரை பெற்றவள். அடிக்கடி அவனது அரசாங்கத்தில் அளவுக்கு மீறி ஈடுபட்டு தேவையான சிக்கல்கள் ஏற்படுத்தி விடுவார். அலெக்சாண்டர் அதை தவறு என்று தன் தாயிடம் சொல்லிய பின்பும் அதை அந்த அம்மணி கேட்டபாடில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டின் மேல் போர் தொடுத்து அதை பிடித்துக் கொள்ளும் பணியில் இருந்தார் மகா அலெக்சாண்டர். தன் மகன் ஊரில் இல்லாத சமயத்தில் ஒலிம்பியஸ் என்ற அவனுடைய தாயார் அதிகமாக அரசு நிர்வாக காரியங்களில் தலையிட்டதால் ஏற்பட்ட குழப்பம் மிக பெரிதாய் மாறிவிட்டது. அந்த சமயத்தில் அலெக்சாண்டருக்கு கீழே ஆளுநராக இருந்தவர் பெயர் அன்டிட்பாட்ரார் என்பது. அவருக்கு அலெக்சாண்டரின் தாயார் தலையிட்டால் தலைவலி கூடி போய் தன் தலைவனுக்கு நீண்ட கடிதம் ஒன்றை எழுதினார். அதனால் பெரிய மாற்றம் ஒன்றும் ஏற்படவில்லை. தேசத்தில் பிரச்சனை பெரிதாக ஏற்றம் பெற்றது. ஆளுநரும் அலெக்சாண்டருக்கு கடிதம் எழுதுவதை நிறுத்தவில்லை. ஒவ்வொரு பிரச்சனைகளை மையப்படுத்தி கடிதங்கள் பல சென்றும் அலெக்சாண்டரிடத்தில் நீண்ட மௌனமே ஆளுநருக்கு பதிலாக கிடைத்தது. ஒரு நாள் அலெக்சாண்டரிடமிருந்து ஆளுநருக்கு ஒரு கடிதம் வந்துவிட்டது. ஆளுநர் அன்டிட்பாட்ரார் அவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஒரு வழியாக தலைவனிடமிருந்து தகவல் வந்துவிட்டது. எப்படியும் அவர் தாயாரின் தலையீடுகளுக்கு கண்டனம் தெரிவித்து முற்றுப்புள்ளி வைத்திருப்பார் இந்த கடிதத்தில் என்ற எண்ணத்தோடு கடிதத்தை பிரித்தவருக்கு ஏமாற்றம் தான் பதிலாய் காத்திருந்தது. அதில் மகா அலெக்சாண்டர் எழுதியிருந்தார், நீங்கள் பலமுறை எனக்கு கடிதம் எழுதிவிட்டீர்கள், என்ன செய்வது? என் தாயின் ஒரு சொட்டு கண்ணீருக்கு முன்பாக இந்த மகா அலெக்சாண்டர் ஆகிய நான் வலிமையற்று போய்விடுகிறேனே என்று எழுதியிருந்தார். அன்பானவர்களே, தாயின் கண்ணீருக்கு அத்தனை வலிமை. ஒரு முறை மரித்த தன் வாலிப மகனின் பாடைக்கு பின்பாக விதவை தாயின் கண்ணீரை கண்டார் அருணாதர் இயேசு கிறிஸ்து. அவ்வளவுதான், அந்த தாயின் கண்ணீர் அவரது வாலிப மகனை உயிரோடு எழுப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் மன உருக்கத்தை ஏற்படுத்தியது. உங்கள் வாழ்வின் கண்ணீரை இயேசு கவனித்து உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். மனிதனின் கண்ணீருக்கே இத்தனை வலிமை உண்டானால், தன்னை பெற்ற தாயின் கண்ணீரை கண்டபோது மகா அலெக்சாண்டர் மனம் இழகியது போல, அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் கண்ணீர் சிந்துகிற போது ஆண்டவர் இயேசு மனதுருக்கத்தோடு நமக்கு உதவி செய்கிறார். நிச்சயம் உங்களுக்கு அருள் புரிவார். காட் பிளஸ் யூ.